அரசு வேலைக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல் வரவேற்கின்றது. இன்றைக்கி நம்மளுடைய இந்த டிஸ்கவர் யுவர்செல் சேனலில் வரக்கூடிய அப்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அதாவது நேற்று வெளியான டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் இருந்து பிஜி டிஆர்பிக்கு சப்ஜெக்ட் வைஸாக எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு வந்து எத்தனை போஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம வந்து அதற்கு ஏற்றவாறு நமக்குடைய போட்டி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு போஸ்ட்டு வேக்கண்ட் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% கூடலாம், கண்டிப்பாக குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. மேலும் இந்த போட்டி தேர்வில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிராஸ் மேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய அது கிடையாது. ஏஜ் அப்படின்ற ஃபேக்டர் பார்த்திங்கன்னா குறைச்சிருக்கிறதுனால போட்டிகள் வந்து கடுமையாக ரொம்ப இருக்காது. அதனால் ஒரு சிறு முயற்சி எடுத்தாலே நம்ம எழுதிடலாம். வருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய இந்த போஸ்ட்டுக்கான பதிவுக்குள்ளே போகலாம். இதில் தமிழ் பார்த்திங்கன்னா 271 போஸ்ட், இங்கிலீஷ் 192, மேத்ஸ் பார்த்திங்கன்னா 114, ஃபிசிக்ஸு 97, கெமிஸ்ட்ரி 191, பாட்டனி 92, சுவாலஜி 109, காமர்ஸ் தான் இருக்கிறதுலே டாப்பாக 313, எக்கனாமிக்ஸ் 289, ஹிஸ்ட்ரி 115, அப்புறம் ஜாகிரஃபி பார்த்திங்கன்னா வெறும் 12 போஸ்ட் தான், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தோம்னா 14, ஹோம் சயின்ஸ் 3, பயோகெமிஸ்ட்ரி 1, அப்புறம் இந்தியன் கல்ச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 3, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1 பார்த்திங்கன்னா 39, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்திங்கன்னா 44, மிச்சதெல்லாம் ஒரு மீகரான 1-2 போஸ்ட்டு தான். அப்போது நம்ம இந்த போஸ்ட் எவ்வளவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த அந்த போட்டித் தேர்வு என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரிலாம் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய அடுத்த அப்டேஷனில் எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து நாம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட தர பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேர்வை சந்திப்பதற்கு இப்பொழுதே நீங்கள் வந்து தயாராக இருங்கள். அடுத்தடுத்த அப்டேஷனை எங்களுடைய சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க. இது உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.